அன்னைவருக்கும் வணக்கம் முஸ்லிம்களின் புனித மாதம் ரமலான் இந்த மாதத்தின் முப்பது நாட்களிலும் நோன்பு இருந்து ஐந்து வேளை தொழுகை செய்வார்கள் தற்போது முஸ்லிம்கள் நோன்பு கடைபிடித்து வருகின்றனர் அடுத்த மாதமான மே மூன்றில் ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்படவுள்ளது உள்ளது தற்போதைய சூழலில் நமது நாட்டில் மத வெறுப்புணர்வு அதிகரித்து வருகிறது சில இடங்களில் சிலர் மத ரீதியான பிரச்சாரங்களை முன்னெடுத்து இரு தரப்பினர் இடையே மோதலை ஏற்படுத்துகின்றனர் இந்த நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள பாரபாங்கி சிறையில் முஸ்லிம்களோடு சேர்ந்து இந்துக்களும் ரம்ஜான் நோன்பு கடைபிடித்து வரும் தகவல் வெளியாகி இருக்கிறது தினமும் நோன்பு முடியும் வேளையில் அவர்கள் சிறை வளாகத்தில் உள்ள கோவில் முன்பு ஒன்றாக அமர்ந்து சாப்பிடுகின்றனர் ரம்ஜான் நோன்பு இருப்பது குறித்து திருட்டு வழக்கில் கைதான ராகேஷ் குமார் எனும் கைதி பேசும்போது நான் கடந்த இரண்டு ஆண்டுகளாக ரமலான் நோன்பு கடைபிடிக்கிறேன் கடந்த ஆண்டு சலீம் என்பவருடன் நோன்பு கடைபிடித்தேன் தற்போது சிறை அறையை ஜாவித்கான் என்பவருடன் பகிர்ந்து கொண்டு அவருடன் நோன்பை பின்பற்றி வருகிறேன் என்னுடன் இருப்பவர்களுக்கு வீட்டில் இருப்பது போன்ற உணர்வை ஏற்படுத்த விரும்புகிறேன் இதனால் நோன்பை கடைபிடித்து வருகிறேன் என தெரிவித்திருக்கிறார் நோன்பில் ஈடுபட்டுள்ள வரதட்சணை வழக்கில் கைதான ஹரிராம் பேசும்போது முஸ்லிம்கள் வேறுபாடு கொண்டவர்கள் அல்ல அவர்களும் நம்மை போன்றவர்கள்தான் நாம் அனைவரும் ஒரே கலாச்சார சூழலில் ஒன்றாக வாழ வேண்டும் இதனால் நோன்பு கடைபிடிக்கிறேன் என தெரிவித்திருக்கிறார் வழிப்பறி வழக்கில் கைதான தினேஷ்குமார் பேசும்போது நோன்பு கடைபிடிப்பது உடலை ஒழுங்குபடுத்துகிறது மேலும் சுய பரிசோதனை செய்து கொள்ள உதவுகிறது என தெரிவித்திருக்கிறார் அதே போல மோசடி வழக்கில் கைதான அக்பர் அலி என்பவர் பேசும்போது மத நல்லிணக்கத்துக்கு நாங்கள் உதாரணமாக இருப்பதை நினைத்து பெருமைப்படுகிறேன் சிறையில் எனக்கு ஏராளமான இந்து நண்பர்கள் உள்ளனர் எங்களுக்குள் பிரிவினை இல்லை சிறை வளாகத்துக்குள் அமைதியான சூழல் நிலவுவதோடு சொந்த வீடு போன்று நடமாடுகிறோம் என தெரிவித்திருக்கிறார் இப்படி சிறையில் முஸ்லிம்களோடு இந்துக்களும் நோன்பு இருப்பது பற்றி ஜெயிலர் அசோக் சுக்லா பேசும்போது ரமலான் மாதத்தில் இந்துக்கள் முஸ்லிம்கள் இணைந்து சிறையில் நோன்பிருக்கும் பாரம்பரியம் எப்போது துவங்கியது என்பது தெரியவில்லை ஆனால் ஏறக்குறைய ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தே இது துவங்கப்பட்டுள்ளது இந்து முஸ்லிம் மதத்தைச் சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டு ஒன்றாக இந்த நடைமுறை துவங்கியது சொல்கின்றனர் இந்துக்கள் முஸ்லிம்கள் ஒன்றாக இணைந்து நோன்பிருப்பதை ஊக்கப்படுத்தி வருகிறோம் இதற்காக நோன்பிருக்கும் அவர்களுக்கு பால் டீ பேரிச்சம்பளம் போன்றவற்றை வழங்குகிறோம் என தெரிவித்திருக்கிறார் தப்பு பண்ணிட்டு சிறைக்கு போனதும் வர்ற இந்த மனிதநேய பண்பு வெளியில் இருக்கிறப்பவும் இருந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும் நன்றி